ஒரு ஆளுநருடைய வேலை குறைந்தபட்சம் தபால் ஊழியர் வேலை தான் அவருக்கு. அந்த போஸ்ட்மேன் வேலையை கூட சரியா பார்க்க தகுதி இல்லாத லாயக்கு இல்லாத ஆளுநர் தான் நம்முடைய தமிழகத்தில் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. மாநில அரசு என்னென்ன மசோதாக்களை சட்ட முன்வடிவை நிறைவேற்றுகிறதோ இதை அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநில ஆளுநருக்கு உண்டு. ஆளுநர் மாளிகை பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது, அது அதெல்லாம் எடுத்து கையகப்படுத்திட்டு நாட்டுடைமை ஆக்கிட்டு இங்க எங்காவது கிரீன்வேஸ் ரோட்லயே டி நகர்லயே ஒரு பங்களா கொடுங்க போதும். ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆளுநர் மாளிகை எதற்கு? ஒரு சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த தீர்மானத்தை ஆளுநர் உடனடியாக மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் விதி, இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. முன்னாடி தலையாட்டி பொம்மைகள் முதலமைச்சரா இருந்தாங்க, தலையாட்டி பொம்மை ஆட்சி இருந்தது, அது மாதிரி நம்ம இங்க வச்சுட்டு என்ன ஒன்னாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு விளையாடிட்டு இருக்காரு மேதகு ஆளுநர் அவர்களை. உங்களையும் பார்ப்போம், மோடியும் பார்ப்போம், உங்களுடைய முப்பாட்டனங்களையும் பார்ப்போம். அப்படி அரசியல் உரம் வாய்ந்த மாநிலம் தமிழக மாநிலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அதானி பிழைப்பதற்கு நரேந்திர மோடி அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆக மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, ரவி அவர்களே, நீண்ட நெடிய நாட்கள் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது. இங்க நாம் எல்லாம் பேசும் பொழுது ஆளுநர் ரவியை கண்டித்து தலைவர் பெருமக்கள் எல்லாம் உரையாற்றினார்கள். ஆனால் நமக்கு நோக்கம் வந்து ஆளுநரை மாளிகை முற்றுகையிடுவது. இதற்கெல்லாம் யார் காரணம் என்று கேட்டால், டெல்லியிலே ஒருத்தர் உட்கார்ந்து கொள்ளுகிறாரே, மயிலுக்கு சாப்பாடு வைப்பவர் மோடி அவர்கள் தான். இதற்கெல்லாம் சூத்திரதாரி, இதையெல்லாம் ஆட்டி படைப்பது நரேந்திர மோடி அவர்கள் தான். இந்த தமிழக நலனுக்கு எதிராக, தமிழ் மண்ணுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து அவர் பல திட்டங்களை தீட்டி வருகிறார். இங்கே பேசிய தலைவர்கள் சொன்னது போல் எல்லா மாநிலத்திலையும் இவர் விளையாடலாம், ஆனால் தமிழகத்தில் இவர் விளையாட முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீட் என்பதை பற்றி எடுத்தாலே சட்டப்பேரவையில் எல்லோரும் சொல்லுவார்கள், காங்கிரஸ் கொண்டு வந்தது, காங்கிரஸ் கொண்டு வந்தது. காங்கிரஸ்க்கு எதிர்க்கும் ஒரு துளியும் சம்பந்தமே இல்லை என்று பல முறை முதலமைச்சர் கூட்டிய அனைத்து கட்சி சட்டப்பேரவை தலைவர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறோம், சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறோம். இந்த மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புவதற்கு முன்பாக அந்த வரலாற்றை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒருபோதும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் நீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பது ஒரு அட்டானமஸ் பாடி. அந்த அட்டானமஸ் பாடி எப்படி பார் அசோசியேஷன் இருக்குதோ, எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறதோ, அது போன்று ஒரு தன்னிச்சையாக இயங்கும் ஒரு அதிகாரம் படைத்த ஒரு நிறுவனம். அதில் அவர்கள் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த ஏன் நீட், அவர்கள் கூட அதை நீட் என்று சொல்லவில்லை, சிஎம் ஈட்டு என்று தான் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு 92வது நிலைக்குழுக்கு போகிறது. காங்கிரசுக்கு எந்த நிலைப்பாடும் இதில் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். 2014 ஆட்சி மாற்றம் வந்த பிறகுதான் நரேந்திர மோடி அவர்கள் ரஞ்சய் ராய் சௌத்ரியுடைய ஒரு ஆணையத்தை போடுகிறார். அவர்கள் கொடுத்த பரிந்துரையின் பேரில், அவர்கள் நடத்த சங்கல்ப் என்ற இயக்கம் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போடுகிறார்கள். சிபிஎஸ்இயை ஒரு மனுதாரராக சேர்க்கிறார்கள். உடனே உச்சநீதிமன்றம் கேட்கிறது, இதில் மத்திய அரசிற்கு ஏதாவது வருத்தம் இருக்கிறதா, எதிர்ப்பு இருக்கிறதா என்று சொன்னவுடன் இவர்கள் உடனே திட்டம் தீட்டியது அவர்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். சங்கல்ப் இயக்கம் போட்ட அந்த பெட்டிஷனை எடுத்து நீங்கள் நீட்டை நடத்துங்கள் என்று சொல்லி நயவஞ்சகமாக செய்தார்கள். அதற்கு பிறகு டெண்டி என்ற சட்டத்தை இயற்றியது நரேந்திர மோடியுடைய பிஜேபி அரசு. அதற்கப்புறம் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை ஆணையமாக கமிஷனேட் ஆக்கியதும் இவர்கள் தான். ஆக எங்கே எங்கே காங்கிரஸ் வந்தது? காங்கிரஸ் காங்கிரஸ் என்று சொல்லி எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸ் தான். இன்றைக்கி கூட ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசாமல் சொல்கிறாரு, ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறார். ஜல்லிக்கட்டு திமுகவும் காங்கிரஸும் ஆட்சியில் இருக்கும் போது இதை வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் எருதுகளை அதில் கொண்டு வந்தார்கள் காளைகள் என்றாங்க. பீட்டாவும் ரெட் கிராஸும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தடையாணையை வழங்கினார்கள். அதற்கு மத்திய அரசை கேட்கும் பொழுது இதை இறக்காக இதை சேர்க்கக்கூடாது என்பது, அப்போ ஜெயராம் ரமேஷ் என்ற அமைச்சர் அதை நாங்கள் சேர்க்கிறோம் உச்சநீதிமன்றத்துடைய அறிவுரையின் அடிப்படையில். அதற்கு பிறகு வெகுஜன மக்கள் எல்லாம் போராடி அந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தார்கள். ஆனால் ஓபிஎஸ் நீங்கள் எடுத்த உடனே நான் சீட்டில் இல்லாத போது சொல்லிட்டார். இதை உடனே நாங்கள் ஓடியாந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வச்சு காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு எதற்கும் சம்மந்தம் இல்லை, இது பீட்டாவும் ரெட் கிராஸும் கொண்டு வந்து சொன்னோம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஆளுநருடைய வேலை குறைந்தபட்சம் தபால் ஊழியர் வேலை தான் அவருக்கு. மாநில அரசு என்னென்ன மசோதாக்களை சட்ட முன்வடிவை நிறைவேற்றுகிறதோ இதை அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநில ஆளுநருக்கு உண்டு. ஆளுநர் சட்ட மசோதா இங்கே வந்தால் இதை மீதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். அதை அனுப்பாமல் இங்கே வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்.
அந்த போஸ்ட்மேன் வேலையை கூட சரியா பார்க்க தகுதி இல்லாத லாயக்கு இல்லாத ஆளுநர் தான் நம்முடைய தமிழகத்தில் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் கூட சொன்னேன் அன்றைக்கி அமைச்சர்லாம் பேசும்பொழுது, எதுக்குங்க பிரிட்டிஷ்காரன் பீரியடில் கொண்டு வந்த மிகப்பெரிய ஆளுநர் மாளிகை, பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது அது, அதெல்லாம் எடுத்து கையகப்படுத்திட்டு நாட்டுடைமையாக்கிட்டு இங்கே எங்கேயாவது கிரீன்வேஸ் ரோட்லேயும் டி நகர்லேயும் ஒரு பங்களா கொடுங்க போதும், ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆளுநர் மாளிகை எதற்கு? இங்கே ஒரு ஆளுநர் மாளிகை அவருக்கு, நீலகிரியில் ஒரு ஆளுநர் மாளிகை. ஆனால் ரொம்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடிட்டு வராங்க. துணைவேந்தர்களும் பல்கலைக்கழகங்களும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. பல்கலைக்கழகங்கள்லாம் இயற்றுவது தமிழக அரசு. தமிழக அரசிற்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், ஒரு பல்கலைக்கழகத்தை சீர்படுத்துதல், ஒரு பல்கலைக்கழகத்தை க்ளோஸ் பண்ணுறது, அதை வந்து நிராகரிக்கிறது, எல்லா அதிகாரங்களும் தமிழக மாநிலத்திற்கு உண்டு என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இவ்வளவு அதிகாரம் இருந்ததை அட்மிஷன் மட்டும் இவங்க சொல்லுவாங்க, நீட்லேருந்து வந்து தான் நீங்கள் போடணும், உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைனாங்க. இப்போ மூணு பட்டியல் இருக்குது, பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல். இதை கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது, மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அதை எடுப்பதற்கு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போட்டால் அந்த தீர்மானத்தை உடனே ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் விதி, இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆர்டிகல் 200, ஆர்டிகல் 200 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் வேலையை ரொம்ப அழகாக பிரஸ்கிரைப் பண்ணுது. ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த தீர்மானத்தை ஆளுநர் உடனடியாக, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ன்றாங்க, உடனடியாக இவர்கள் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் இவருடைய வேலை. ஆர்டிகல் 201, மேதகு குடியரசுத் தலைவர் அதை முடிவெடுக்க வேண்டும். இதில் பூஞ்ச் கமிஷன்லேருந்து சர்க்காரிய கமிஷன்லேருந்து நிறைய கமிஷன்லாம் போட்டு இதுக்கு பெரிய வாதமே நடந்திருக்கு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, முன்னாடி தலையாட்டி பொம்மைகள் முதலமைச்சராக இருந்தாங்க, தலையாட்டி பொம்மை ஆட்சி இருந்தது, அது மாதிரி நம்ம இங்கே வச்சுட்டு என்ன ஒன்றாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு விளையாடிட்டு இருக்காரு. மேதகு ஆளுநர் அவர்களை தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கூட்டணியில் ஒரு வித்தியாசமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களையும் பார்ப்போம், மோடியும் பார்ப்போம், உங்களுடைய முப்பாட்டனங்களையும் பார்ப்போம். அப்படி அரசியல் உரம் வாழ்ந்த மாநிலம் தமிழக மாநிலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல போராட்டங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவிற்கு சமூக நீதி ஆகட்டும், பண்பாடாகட்டும், கலையாகட்டும், கலாச்சாரமாகட்டும், இலக்கணமாகட்டும், இலக்கியமாகட்டும், எல்லாத்துக்கும் வழிகாட்டி மாநிலம் தமிழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் உங்கள் மாநிலம் எப்படின்னு தெரியாது. எங்கள் மாநிலத்தில் தமிழர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக நாங்கள் எந்த தியாகமும் செய்ய தயாராக இருக்கிறோம். இதை நீட்டு தேர்வு வந்த பிறகு எத்தனை குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டன. விழுப்புரம் பிரதீபா, இவருக்கு பதில் சொல்ல முடியுமா? அரியலூர் அனிதா, எத்தனை குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை அதிமுகவும் பாஜகவும் வேடிக்கை பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நாங்கள் நீட்டை கொண்டு வர மாட்டோம். நீட்டு மட்டும் இல்லை, இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த காணொளி காட்சியில் பிரதமர் வந்து எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களையெல்லாம் இந்த கூட்டு மதிப்பீட்டு வரியை குறைக்க மாட்டேன் சொல்லுகிறார்கள், அடம்பிடிக்கிறார்கள், அதனால் பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இன்று காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை, ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்து நாங்கள் அதை விவாதித்தோம். மாண்பு முதலமைச்சரும் நிதித்துறை அமைச்சரும் அதற்கு பதில் சொன்னார்கள், முழு பூசணிக்காக சோத்தலம் மறைக்கிறார் மோடி, இது உண்மைக்கு புறம்பானது, நாங்கள் ஏற்கனவே எவ்வளோ குறைச்சிருக்கோம். காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் போது மக்கள் மீது சுமையை சுமத்தவில்லை, அந்த சுமையை எல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங்கும் அன்னை சோனியா காந்தியுடைய அரசும் அதை உள்வாங்கி அவர்கள் நிதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோல் விலையை ஏற்றி, டீசல் விலையை ஏற்றி, எரிவாயு விலையை ஏற்றி மக்கள் மீது சுமத்துகிறார். ஆகையால் இதில் 26,19,000 கோடியை கலால் வரியாக பெற்றிருக்கிறார்கள். உடனே நயினார் நாகேந்திரன் பிஜேபியிலேருந்து எழுந்து சொன்னார், ரைட், அவர் சொன்னார் நாங்கள் இவ்வளோ வரி வசூல் பண்ணியிருக்கோன்னு. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி விட்டுட்டு போகும்போது 2014 1,36,000 கோடி கடன் வச்சுட்டு போயினாங்க, ஆயில் பாண்டு வாங்கிட்டு போனாங்க, அதெல்லாம் இங்கே மோடி அடித்தார்னார். நாங்கள் சொன்னோம், தவறாக சொல்கிறீங்க, 1,36,000 கோடி இல்லை, 1,30,000 கோடி நாங்கள் பாண்டு வச்சோம். எதற்காக? மக்கள் மீது வரி சுமையை சுமத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் 1,30,000 கோடி கடன் வாங்கினோம். ஆனால் நீங்கள் 8 ஆண்டுகளில் 26,00,000 கோடி கலால் வரியில் சம்பாரிச்சிருக்கீங்களே, இது எங்கே இந்த பணம்னு கேட்குறோம். இந்த பணம் எங்கே இருக்கு கணக்கு கொடுங்க. இது வரைக்கும் கணக்கிலே கிடையாது, 26,00,000 கோடி கணக்கில் வராமல் இந்த பணத்தை
அவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆயில் நிறுவனங்கள் அதில் வச்சுட்டு இவங்க அம்பானிக்கும் அதானிக்கும் எத்தனை லட்சம் கோடிகள் வரி பணத்தை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள், அதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆக ஒரு அம்பானி பிழைப்பதற்கும் ஒரு அதானி பிழைப்பதற்கும் நரேந்திர மோடி அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எல்லா தரப்புக்குமா, எல்லா மக்களுக்கான ஆட்சி, எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சி வர வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும். ஆக மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, ரவி அவர்களே, நீண்ட நெடிய நாட்கள் இந்த மக்களை ஏமாற்ற முடியாது. எவ்வளவோ பேர் ஏமாற்ற முன் வந்தார்கள், முயற்சி செய்தார்கள். இந்திய மக்கள் அனைத்தையும் முறியடித்து விட்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை ஆட்சியில் அமர்த்திய காலங்களெல்லாம் உண்டு. அதே போன்ற வருங்காலம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் காலம். அதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தேசிய நெஞ்சங்களை, இந்த அருமையான மாலை நேரத்தில் தமிழக நலனை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கும் இவ்வளவு திரளாக கூடியிருக்கின்ற என்னுடைய தேசிய நெஞ்சங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயின்.